ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டா. இன்னைக்கு நாம எம்ஐ பவர் பேங்க் 3i அப்படின்ற ஒரு 20,000 mAh பவர் பேங்கை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸுடைய ஃப்ரண்ட் சைட்டில் இந்த பவர் பேங்குடைய இமேஜ் கொடுத்துருவாங்க. அண்ட் டாப்பில் எம்ஐ பவர் பேங்க் 3i 20,000 mAh அண்ட் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரிலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே ஒரு 3 விதமான ஃபீச்சர்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன செக்யூரிட்டி ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸுடைய சைட்டில் எம்ஐ பவர் பேங்க் 3i 20,000 mAh அப்படின்னு அதோட நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் சில டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அதோட ரேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸுக்குள்ளே ஒரு யூஎஸ்பி 2 Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு இந்த பவர் பேங்கும் கொடுக்குறாங்க. இந்த பவர் பேங்கை சுற்றி இருக்கிற ரேப்பை நம்ம இப்போ பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த பவர் பேங்க் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வெயிட்டும் அதிகமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்லிப்பரியாலாம் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் ரஃபாக இருக்கிறதுனால மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே கிரிப்பியாகவும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த பவர் பேங்குடைய பாட்டம் சைடில் சில டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பவர் பேங்குடைய டாப் சைடில் 2 USB போர்ட்ஸ் அண்ட் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஒரு Type-C போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பேங்குடைய சைடில் ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது டர்ன் ஆன் ஆகிடும். எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது அப்படின்றதையே இந்த நோட்டிஃபிகேஷன் எல்இடி மூலமாகவும் நமக்கு காட்டும். அண்ட் இதோடைய ஆக்சுவல் சைஸை உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக என்னுடைய எம்ஐ பவர் பேங்க் 2i அப்படின்ற 10,000 mAh பவர் பேங்கை நான் கூட பதில் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த எம்ஐ 3i 20,000 mAh அப்படின்ற பவர் பேங்க் வந்து ரொம்பவே பல்கியாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் சைஸ் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் மேலேருந்து பார்க்க சொல்ல ஒரே மாதிரி தான் தெரியும். பட் சைடில் பார்க்க சொல்ல அந்த பல்கினஸ் வந்து உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட இந்த வெயிட் இருக்கு. அண்ட் பவர் பேங்க் ரொம்பவே பல்கியாக இருக்கிறதுனால நீங்கள் பேக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெரிய விஷயவாகவே தெரியாது. இந்த பவர் பேங்க்கில் நம்ம மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா Type-C மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். Type-C மூலமாக மேக்ஸிமம் நம்ம 18 watts வரைக்கும் இதோட சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த 20,000 mAh பவர் பேங்கை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 7 hours வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மல் அந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது 11 to 12 hours வரைக்கும் ஆகும். கிட்டத்தட்ட ஹாஃப் டே வரைக்கும் இது சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலமாக சார்ஜ் பண்ண 11 hours கிட்ட நமக்கு இந்த பவர் பேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. அண்ட் இதில் டூயல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்திலையுமே நமக்கு 18 watts சப்போர்ட் இருக்குது. இந்த பவர் பேங்கில் நமக்கு லோ பவர் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிற பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கனாலே போதும் மேல நோட்டிபிகேஷன்ல நீங்க பார்க்கலாம். ஒரு ஒரு எல்இடி பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ப்ளூடூத் டிவைசஸ் லைக் ப்ளூடூத் ஹெட்போன்ஸ், ப்ளூடூத் வாட்ச் இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் சார்ஜ் பண்றதுக்காக இந்த மோட் நம்ம பயன்படுது. அண்ட் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இந்த பவர் பேங்கை ஜஸ்ட் நான் ஒரு 1600 கொடுத்து தான் வாங்கினேன் பிளிப்கார்ட்ல. அண்ட் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்பதான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், கிளப் ஹவுஸ் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா ஃபாலோவும் படிக்கோங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.